இந்த வீடியோவில் லெவன்த் மேக்ஸ் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று நாலாவது கணக்கு பார்க்கலாம் ஏற்கனவே மூணு கணக்குகள் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு அந்த கணக்குகள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் இதை டச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க நாலாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்ட பாடுகள் குறிக்கும் பகுதியை காணுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இதை நான் ஷார்ட்டாக சொல்றேன் கவனிச்சிக்கோங்க இங்கே மூணு அசமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பாடுகளையும் நம்ம முதல்ல ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு அதில் ஒய் ஈக்குவல்ட்டு கண்டுபிடிச்சிட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் வந்து புள்ளிகள் எடுக்கணும் அந்த புள்ளிகளை கிராஃபில் குறித்து அது எந்த பகுதியை குறிக்குது அப்படிங்கிறத ஷேட் பண்ணிட்டோன்னா இந்த மூணு பாடுகளும் எந்த இடத்துல பொதுவாக ஷேட் ஆகிருக்கோ அதுதான் இந்த பாடுகள் குறிக்கும் பகுதி ஓகேவா ஸோ நம்ம இந்த கணக்கை நம்ம கணக் செய்யலாம் தீர்வு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குறேன் முதல் அசமன்பாடை எடுத்துக்கிறேன் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து இப்போ இதில் இருந்து ஒய் ஈக்குவல்டி என்ன முதல்ல வந்து சமன்பாடாக நம்ம அதை எடுத்துக்கிடணும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து ஓகேவா இப்போ இதில் இருந்து ஒய் கண்டுபிடிக்கலாம் மூணு ஒய் ஈக்குவல்ட்டு முப்பத்தி ஐந்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்போ இதில் இருந்து ஒய் ஈக்குவல்டி என்ன வந்துடும் முப்பத்தி ஐந்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் பை மூணு இது எதுலேயுமே வெட்டு போகாது ஸோ நம்ம அதை வந்து இப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸ் ஒய் புள்ளிகள் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டால் ஒய் வந்து முழு என்ன வருதுன்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ எக்ஸு எக்ஸ் ஒய் ஓகேவா இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போடலாம் இப்போ நீங்கள் ஜீரோன்னு போட்டிங்கன்னா இது ஆயிரும் முப்பத்தைந்தா மூணால் வகுக்க முடியாது ஓகேவா ஸோ எக்ஸுக்கு நம்ம ஒன்றுன்னு போடலாம் ஒன்று போட்டால் என்ன வரும் பாருங்கள் முப்பத்தி ஐந்து மைனஸ் ரெண்டு இன்று ஒன்று ரெண்டு பை மூணு முப்பத்தஞ்சில் ரெண்டு போனால் முப்பத்தி மூணு பை மூணு ஒரு மூணு மூணு பதினோருக்கு மூணு முப்பத்தி மூணு ஓகேவா அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வருது பதினொன்று அடுத்த மறுபடி வேறு என்ன வேல்யூ போடலான்னு பார்த்தா ஏழு போடலாம் ஏழு போட்டால் என்ன வரும் பாருங்கள் முப்பத்தி ஐந்து மைனஸ் ஈரேழு பதினான்கு பை மூணு முப்பத்தி அஞ்சில் பதினான்கு போனால் நமக்கு எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று பை மூணு ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது ஏழுன்னு கிடைக்குது ஸோ இப்போ நம்ம நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த புள்ளிகள் எழுதிக்கலாம் எழுதிட்டு இதை நம்ம கிராஃபில் குறிச்சிக்கலாம் புள்ளிகள் வந்து என்னது ஒன்றுக்கம்மா பதினொன்று நெக்ஸ்ட் ஏழுக்கம்மா ஏழு ஓகேவா இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம கிராஃபில் குறிக்க போகிறோம் குறிக்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன புள்ளி அப்படின்னா ஒன்றுக்கம்மா பதினொன்று அப்போது எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ஒய்ஹெச்சில் பதினொன்று பத்துக்கும் பன்னெண்டுக்கும் இடையில உள்ளது ஓகேவா அப்போ இதுதான் தான் என்னது ஒன்றுக்கமாக பதினொன்று அடுத்து ரெண்டாவது புள்ளி என்ன அப்படின்னா ஏழுக்கமாக ஏழு ஓகேவா எக்ஸ்ஹெச்சில் ஏழு அதே இது ஒய்ஹெச்சில் ஏழு ஆறுக்கோ எட்டுக்கோ இடையில ஏழு ஓகேவா ஏழுக்கமாக ஏழு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு புள்ளிகளையும் ஜாயின் பண்ணி ஒரு நேர்கோடு வரைய போகிறோம் ஒரு நேர்கோடு வரைஞ்சாச்சு இந்த நேர்கோடு எதனுடைய சமன்பாடு அப்படின்னா ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து ஓகேவா இதனுடைய நேர்கோடு நம்ம என்ன செஞ்சாச்சு வரைஞ்சாச்சு இப்போ நம்ம இந்த அசமன்பாடு குறிக்கும் புள்ளி இந்த கோட்டுக்கு மேலையா அல்லது இந்த கோட்டுக்கு கீழேயான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளி எடுக்கணும் அல்லது இதில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்து இந்த கொடுத்துருக்குற இந்த அசமன் பாடில் கொண்டு பிரதியிட போகிறோம் அப்போ எந்த புள்ளியை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜீரோ கமா ஜீரோ அந்த புள்ளியை நம்ம எடுத்துக்கிடுவோம் அதை எடுத்தால் என்ன வரும் பாருங்கள் இப்போது ஸீரோ கமா ஜீரோ அப்படிங்கிற புள்ளி எடுத்துருக்குறோம் இந்த புள்ளியை வந்து நம்ம எதில் பிரதிவிட போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த அசமன் பாடில் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து ஓகேவா இப்போ எக்ஸுக்கு பதிலாகவும் ஜீரோ ஒய்க்கு பதிலாகவும் ஜீரோ அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக ஜீரோ வாய்ந்துடும் ஜீரோவை விட இந்த முப்பத்தி ஐந்து வந்து என்னது அதிகமானது தான் ஸோ இது வந்து என்ன செய்ய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஸோ நம்ம அதை வந்து எழுதிக்கிடலாம் ஓகேவா என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்குற அந்த அசமன்பாடு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் லெஸ்தன் ஈக்குவல்ட்டு முப்பத்தி ஐந்து ஆனது எதை நிறைவு செய்யும் ஜீரோ கமா ஜீரோ என்ற புள்ளியை நிறைவு செய்யும் ஓகேவா ஏன்னா அது வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக என்ன செய்யுது சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகேவா நிறைவு செய்கிறது ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் எனவே கொடுத்துருக்குற அந்த அசமன்பாடு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் லெஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து ஓகேவா முப்பத்தி ஐந்தானது அந்த ஆதி புள்ளியான ஜீரோ கமா ஜீரோவை என்ன செய்யும் தன்னகத்தை கொண்டு கொண்ட பகுதியை குறிக்கிறது ஓகேவா சீரோக்கமா ஜீரோவை தன்னகத்தை கொண்ட பகுதியை குறிக்கிறது ஓகேவா எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கிராஃபில் நமக்கு வந்து ஸீரோக்கம்மா ஜீரோ அப்படிங்கிற புள்ளி நம்ம எடுத்தோம் இதை வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஓகேவா அப்போ இந்த நேர்கோட்டுக்கு கீழே உள்ள இந்த பகுதி தான் என்ன செய்யுது இந்த அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதி ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த கோட்டுக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம என்ன செஞ்சிடலாம் இழலிடலாம் ஓகேவா ஒரு அசமன்பாடு எந்த பகுதியை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இனிமேல் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்கலாம் ஒய் கிரேட்டர் தர் ஈக்வல் டு ரெண்டு ஓகேவா இதை நம்ம என்ன செய்வோம் இது வந்து ரெண்டாவது இது ஒய் கிரேட் இது நேரம் ஈக்குவல் டு ரெண்டுனால் அதை நம்ம சமன்பாடாக எடுப்போம் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ புள்ளிகள் வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன மதிப்பும் கொடுக்கலாம் ஆனால் ஒய்க்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் ரெண்டு தான் கொடுக்கணும் ஓகேவா ஸோ ஒன்று ஒன்றுக்கம்மா ரெண்டு மூணு மூணுக்கமாக ரெண்டு ஒய் வந்து ஈக்குவல் டு ரெண்டுனா அர்த்தம் அது வந்து எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக ஒயில் வந்து ரெண்டு அப்படிங்கிற புள்ளியில் செல்வது ஓகேவா ஸோ இந்த இதை இந்த புள்ளியை நம்ம குறிச்சிக்கலாம் ஒன்றுக்கம்மா ரெண்டு மூணு மூணுக்கமாக ரெண்டு ஓகேவா அப்போ என்ன வரும் ஒன்று கம்மா ரெண்டு அப்படின்னா எக்ஸில் ஒன்று ஒயில் ரெண்டு இந்த புள்ளி வரும் அடுத்து மூணு ரெண்டுங்கும் போது இந்த புள்ளி அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு புள்ளியையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுரலாம் இப்போது இந்த புள்ளியை ஜாயின் பண்ணியாச்சு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த அசமன்பாடு குறிக்கும் பகுதி வந்து இந்த கோட்டுக்கு மேலே உள்ள பகுதியாக அல்லது இந்த கோட்டுக்கு கீழே உள்ள பகுதியான்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கோட்டுக்கு கீழே உள்ள அதே ஜீரோக்கமாக ஜீரோ அப்படிங்கிற புள்ளியை நம்ம இந்த அசமன்பாட்டில் பிரதிடலாம் ஜீரோக்கமாக ஜீரோ ஓகேவா இதை வந்து நம்ம எதில் பிரதிட போகிறோம் அப்படின்னா ஒய் கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு ரெண்டு ஒய்யோட வேலியூ வந்து இங்கே என்ன பண்ணணும் ஜீரோ ஜீரோ கிரேட்டர் தனார் ஈக்குவல்டு ரெண்டு ஓகேவா இப்போ இந்த இது வந்து நிறைவு செய்யலை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டை விட ஜீரோ வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது ஸோ நமக்கு ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ரெண்டானது சீரோ கமா ஜீரோ என்ற புள்ளியை ஓகேவா சீரோ கமா ஜீரோவை நிறைவு செய்யாது அது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு தான் நம்ம நிறைவு செய்கிறதுன்னு எழுதணும் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ நம்ம நிறைவு செய்யாதுன்னு எழுதிடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் நிறைவு செய்யாது அப்போனா இந்த சீரோகமாக ஜீரோ அப்படிங்கிற புள்ளியை தன்னகத்தே பெற்றிராத பகுதியை பிரி குறிக்கும் ஓகேவா அந்த ஜீரோகமாக ஜீரோ அப்படிங்கிற பகுதியில் என்ன செய்யாது அது வராது சீரோகமாக ஜீரோவை தன்னகத்தே பெற்றிராத நிழலிட்ட பகுதி தான் என்னது இந்த கொடுக்கப்பட்ட இந்த அசமன்பாட்டினுடைய தீர்வு அது குறிக்கும் பகுதி எனவே சீரோ கமா ஜீரோவை தன்னகத்தை பெற்றிராத நிலையிட்ட பகுதியே ஒய் கிரேட்ட தினார் ஈக்குவல் டு ரெண்டு ஆனது குறிக்கும் பகுதி ஆகும் ஓகேவா இப்போ நமக்கு ஸீரோ கமா ஜீரோ வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்போ இந்த பக்கம் கிடையாது சீரோகமா ஜீரோ அப்படிங்கிற ப புள்ளி இருக்கிற பக்கம் கிடையாது அதுக்கு மேலே உள்ள பகுதி ஓகேவா ஆப்போசிட்டாக உள்ள பகுதி ஸோ இதை வந்து நம்ம என்ன செஞ்சிக்கலாம் குறிச்சிக்கலாம் இந்த பகுதியை நிலையிட்ட பகுதி வந்து இந்த நேர்கோட்டுக்கு மேலே உள்ள பகுதி ஸோ அந்த பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் குறிச்சிக்குவோம் இதான் செகண்டு கொடுத்துருக்கிற ரெண்டாவது அசமன்பாடு குறிக்கும் பகுதியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு இது வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்குறோம் ரெண்டாவது உள்ளது வந்து நமக்கு ப்ரவுன் கலரில் போட்டிருக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த பகுதியை நம்ம குறித்தாச்சு என்ன நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம் தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐந்து ஓகேவா மூணாவது நமக்கு கொடுத்துருக்குறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசமன்பாடு எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐந்து இப்போ முதல்ல இந்த சமன்பாடை நம்ம எடுத்துக்கிடுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம ஐந்து போடலாம் வேறு மற்ற ஒய்க்கு வந்து வேறு வேறு புள்ளிகள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு எப்படி அமையும் அப்படின்னா புள்ளிகள் வந்து ஐந்து கமா ஒன்று ஐந்து கமா நான்கு ஓகேவா எந்த புள்ளிகள்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கிராஃபில் குறிக்க போகிறோம் கிராஃபில் குறித்தா என்ன வரும் பாருங்கள் ஐந்து கமா ஒன்று ஐந்து கமா ஒன்று எங்கே இருக்குது நான் இருக்குது ஐந்து கமா ஒன்று இந்த புள்ளி ஐந்து கமா ஒன்று அடுத்தால ஐந்து கம்மா நான்கு நெக்ஸ்ட்டு எக்ஸில் ஐந்து ஒயில் வந்து நான்கு ஓகேவா ஸோ இந்த புள்ளி அப்போ நமக்கு இந்த கோடு எப்படி வரும் அப்படின்னா ஒய்ஹெச்சுக்கு இணையான கோடாக வரும் இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ் கிரேட்டு ஆர் ஈக்குவல் டு ஐந்து அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து அப்படிங்கிற இந்த அசமன் பாட்டில் உள்ளதை நம்ம பார்த்தாச்சு இந்த கோடை நேர்கோடை வந்து நம்ம குறித்தாச்சு இப்போ அந்த அசமன்பாடு குறிக்கும் பகுதி வந்து இந்த நேர்கோட்டுக்கு வலது பக்கத்தில் இருக்குதா இடது பக்கத்தில் இருக்குதா அதாவது இதுக்கு இங்கேயா இங்கேயான்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு இங்கே உள்ள அதே சீரோக்கம்மா ஜீரோ அப்படிங்கிற புள்ளியே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது வந்து நிறைவு அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம் சீரோக்கமாக ஜீரோ அப்படிங்கிற புள்ளியை வந்து நம்ம எந்த பாட்டில் போடுறோம் அப்படின்னா எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ஜீரோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐந்து இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐந்தை விட சீரோ பெரியதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நிறைவு செய்யலை இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்போ நம்ம எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐந்தானது சீரோ கமா ஜீரோவை நிறைவு செய்யாது ஓகேவா சீரோக்கமா ஜீரோவை நிறைவு செய்யாதுன்னு சொல்லி எழுதிடலாம் நிறைவு செய்யாது நிறைவு செய்யலை அப்படின்னா அந்த பகுதியை வந்து நமக்கு நான் இந்த அசமன்பாடு வந்து அந்த பகுதியை குறிக்காது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பகுதி தான் குறிக்கும் ஸோ நம்ம இதே மாதிரி எழுதிடலாம் எனவே சீரோகமாக ஜீரோவை தன்னகத்தை பெற்றிராத நிலையிட்ட பகுதியே எக்ஸ் கிரேட்டர்தன் ஆர் ஈக்வல் டு ஐந்தானது குறிக்கும் பகுதி ஆகும் ஓகேவா அதே மாதிரி எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிராஃபில் வந்து சீரோக்கமாக ஜீரோ அந்த பகுதி வந்து நமக்கு கிடையாது ஓகேவா அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பகுதியை நம்ம குறிக்க போகிறோம் இப்போ கொடுத்துருக்குற அந்த எக்ஸ் கிரேட்டதன் ஆர் ஈக்குவல் டு ஐந்து அந்த அசமன்பாடை வந்து சீரோக்கமாக ஜீரோ அப்படிங்கிற புள்ளி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை ஸோ நம்ம இந்த சைடு இந்த சீரோக்கமாக ஜீரோ இருக்கிற பகுதி வந்து நமக்கு கிடையாது அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பகுதினா இந்த சைடு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த ஷேட் பண்ணணும் ஸோ ஷேட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் பிளாக் கலரில் பண்ணுறேன் இந்த ஐந்து எக்ஸ் கிரேட் நார் ஈக்வல் டு ஐந்து அப்படிங்கிற அந்த பாடு குறிக்கிற பகுதி வந்து இந்த சைடு உள்ளது ஓகேவா ஸோ இப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருக்குற அந்த மூன்று பாடுகளையும் நம்ம குறிச்சாச்சு ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து கிரீன் கலரில் இங்கே கீழ் நோக்கி குறிச்சிருக்குறோம் செகண்ட் ஒன் வந்து ப்ரவுன் கலரில் இங்கேருந்து இருந்து மேலே நோக்கி குறிச்சிருக்கிறோம் அடுத்து மூணாவது வந்து எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் டு ஐந்து வந்து பிளாக் கலரில் குறிச்சிருக்கிறேன் இப்போ இந்த மூன்று கலரும் உள்ளடக்கிய பகுதி வந்து அதுதான் நமக்கு கொடுத்துருக்குற அந்த மூன்று அசமன்பாடுகளும் குறிக்கும் பகுதி ஓகேவா ஸோ அது எந்த பகுதி வரும் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு இங்கே உள்ள இந்த பகுதி மட்டுந்தான் நமக்கு என்ன வரும் இந்த மூன்று கலரும் அடங்கிய அந்த நிழலிடப்பட்ட பகுதியாக வரும் ஓகேவா ஸோ இந்த பகுதிகள் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்குற மூன்று அசமன்பாடுகளும் குறிக்கும் பகுதின்னு சொல்லிடலாம் மறுபடியும் கவனிங்க கீழே கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகள் கிரி குறிக்கும் பகுதின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் கொடுத்துருக்குற அந்த அசமன்பாடுகளை நம்ம ஈக்குவல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி புள்ளிகள் எடுக்கணும் மூணு இதுலேயுமே அப்படி புள்ளிகள் எடுத்துகிட்டு அந்த புள்ளிகளை நம்ம கிராஃபில் வரைஞ்சிக்கணும் ஒரு நேர்கோடுகள் கிடைக்கும் மூணு இதுக்குமே மூணு நேர்கோடுகள் கிடைக்கும் அடுத்து அந்த நேர்கோடுகளுக்கு ஒரு பகுதியில் உள்ள ஒரு புள்ளியை எடுத்து அந்த அசமன்பாடில் பிரதிக்கிட்டோம்னா அது கண்டிஷன் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நிறைவு செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த புள்ளி இருக்கிற பகுதியை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த பகுதியை எடுத்து அந்த இதை வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மூணு அசமன்பாடுகளுக்கும் நம்ம ஷேட் பண்றோம் மூணு அசமன்பாடுகளும் உள்ளடக்கிய பகுதி எதுவோ அதுதான் இந்த அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியாக நம்ம எடுத்துக்க போறோம் ஓகேவா அவ்வளவுதான் கணக்கு இதில் உள்ள எல்லா கணக்குமே ஒரே மாடல் தான் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கணக்கு தெரியலை அப்படின்னாலும் அடுத்தடுத்த கணக்குகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ எல்லா கணக்கையுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு கணக்கை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்